வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைத்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஆதவன் ஐயாதுரை விரிவான செய்திகளுக்கு நாடு முழுவதும் சுதந்திர வர்த்தக மையங்களை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி இலங்கை தொடர்ந்தும் பொறுப்பு கூறலில் இருந்து தவறி வருவதாக ஐநா குற்றச்சாட்டு யாழ் வைத்தியசாலையில் சிறுமையின் கை துண்டிக்கப்பட்டமைக்கு எதிராக போராட்டம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிப்பு தேசிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கொள்கையொன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் ஜெகத் புஷ்பகுமார விண்ணில் பாய்ந்தது ஜப்பானின் ஸ்லிம் விரிவான செய்திகளில் முதலில் செய்திகள் நாடு முழுவதும் நவீன வர்த்தக கைத்தொழில் மயமாக்கல் முயற்சிகளின் ஊடாக அடுத்த பதினைந்து தொடக்கம் இருபது வருடங்களில் நாட்டை துரித அபிவிருத்திக்கு இட்டுச் செல்லும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் மல்பானே அல் முபாரக் மத்திய கல்லூரியின் நூற்றாண்டு விழா நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் மல்வானே அல்முபாரக் மத்திய கல்லூரிக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாணவர்களால் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கல்லூரியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நினைவு முத்திரை வெளியிடப்பட்டதுடன் கல்லூரியின் புதிய மூன்று மாடி கட்டிடத்தை அமைப்பதற்கான அடிக்கலையும் ஜனாதிபதி நாட்டி வைத்தார் மேலும் மல்வானே அல்முபாரக் மத்திய கல்லூரிக்கு ஜனாதிபதியொருவரின் முதல் வருகையை குறிக்கும் வகையில் கல்லூரியின் விருந்தினர் நினைவு பதிவேட்டில் ஜனாதிபதி பதிவிட்டார் கமிட் கல்லூரியில் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார் ஜாතික சஹா ஜாத்யান্তর வஷீன் காவிய நிர்மானே ஸந்தஹா லபாகத் ஜயாக்ரஹணய இந்த நிகழ்வின் போது உரையாற்றிய ஜனாதிபதி பிங்கிரிய ஹம்பாந்தோட்டை கண்டி திருகோணமலை மற்றும் வடமாகாணத்தில் கைத்தொழில் பேட்டைகளை அமைப்பதற்கான பல பகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு அந்த பகுதிகள் அனைத்தும் வர்த்தக நகரங்களாக கட்டமைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு மாவட்டங்களினதும் அபிவிருத்திக்காக முதலீட்டு வாய்ப்புகளை கொண்டு வருவதற்கு மக்கள் பிரதிநிதிகளின் அர்ப்பணிப்பையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார் கைத்தொழில் மயமாக்கல் எமது நாட்டுக்கு ஏற்றதல்ல என சிலர் கூறினாலும் இன்று பியகம முதலீட்டு வலயம் தெற்காசியாவின் சிறந்த வர்த்தக வலயமாக மாறியுள்ளதாகவும் பியகம கட்டுநாயக்க போன்ற கைத்தொழில் மயமாக்கல் நாட்டின் ஒவ்வொரு மாகாணத்திலும் முன்னெடுக்கப்பட்டால் இன்று நாடு பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியிருக்காது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் புதிய முதலீட்டு வலயங்களை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அதே நேரம் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர்களான அரவிந்தகுமார் பிரசன்ன ரணவீர காதர் மஸ்தான் மல்வானை அல்முபாரக் மத்திய கல்லூரியின் அதிபர் எஸ் எச் எம் நயீம் ஆசிரியர்கள் மாணவர்களின் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை தொடர்ந்தும் பொறுப்புக்கூரல்களை நிறைவேற்றுவதிலிருந்து தவறி வருவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் வெளியிட்டுள்ள வருடாந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்க்குற்றங்கள் அண்மைய மனித உரிமை மீறல்கள் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என்பவற்றின் மூலம் பொறுப்புக் கூறல்கள் மீறப்பட்டுள்ளமை நன்கு புலப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடு முன்னோக்கி செல்வதற்கு இந்த விடயங்கள் பாரிய தடையாக இருப்பதாகவும் இது தொடர்பாக மிகுந்த அவதானம் செலுத்தப்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யுத்தம் முடிவடைந்து பதினான்கு வருடங்களாகியும் அதனூடாக பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உண்மை நீதி மற்றும் தீர்வு கிடைப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஒரு புதிய உண்மையை கண்டறியும் பொறிமுறையை முன்மொழிந்துள்ளது இந்த நிலையில் எந்தவொரு நிலைமாறுகால நீதி செயல்முறையும் வெற்றியடைவதற்கு சூழலை உருவாக்குவதற்கான உண்மையான முயற்சிகளால் அடித்தளம் அமைக்கப்பட வேண்டுமெனவும் அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது இந்த பொறிமுறையினூடாக உண்மையை தேடுவது மட்டுமன்றி பொறுப்பு தெளிவான அர்ப்பணிப்பு மற்றும் தொலைநோக்கு மாற்றத்தை செயல்படுத்துவதற்கான அரசியல் விருப்பத்துடன் இருக்க வேண்டுமென வாள்கட்ட குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணைகள் மற்றும் வழக்குகளை துரிதப்படுத்துமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் மற்றும் ஒளிபரப்பை ஒழுங்குபடுத்தும் சட்டம் உட்பட முன்மொழியப்பட்ட புதிய சட்டமூலங்கள் தொடர்பான பல கவலைகளையும் அவர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அத்தோடு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் மூலம் வாக்காளர்களின் சுதந்திரமான கருத்துரிமையை அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிறுமியின் கை அகற்றப்பட்டமைக்கு எதிராக யாழ் வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் போதன வைத்தியசாலையில் காய்ச்சலுக்காக சேர்க்கப்பட்ட எட்டு வயது சிறுமியின் இடது கை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்ட சம்பவத்திற்கு நிதி வேண்டி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட தாதியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோர் தெரிவித்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் விசாரணைகளை மூடிமறைக்க முற்படக்கூடாது என்றும் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் அத்தோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மகஜரொன்றை கையளிப்பதற்கு பொதுமக்களிடமும் இதன்போது கையெழுத்து புறப்பட்டது அதே நேரம் இயாள் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவருக்கு கையின் ஒரு பகுதி சத்திர சிகிச்சை மூலம் துண்டிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சூரிய இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் வைத்தியர்கள் தவறிழைத்திருப்பார்களாயின் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியசாலை பணிக்குழாமினரால் ஏதேனும் தவறுகள் ஏற்படுமாயின் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சூரிய கூறியுள்ளார் நான்கு நாட்களுக்கு மேலாக நிலவிய காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த ஏழு வயதான சிறுமியொருவர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் காய்ச்சல் தொடர்ந்தும் நீடித்ததை அடுத்து அவர் கடந்த இருபத்தைந்தாம் தகுதி இரவு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குறித்த சிறுமிக்கு உடலுக்கு மருந்துகளை செலுத்தும் கெனூலா பொருத்தப்பட்டு அதனூடாக மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் கெனூலா பொருத்தப்பட்ட கை செயலிழந்தமையை அடுத்து கடந்த இரண்டாம் திகதி வைத்தியர்கள் அவரது இடது கையின் மணிக்கட்டுக்கு கீழான பகுதியை சத்திர சிகிச்சை மேற்கொண்டு துண்டித்திருந்தனர் இந்த சம்பவமானது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வடமாகாண ஆளுநர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் போலீசாரிடம் சிறுமியின் பெற்றோர் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக பல கோணங்களிலும் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் சீரற்ற வானிலையினால் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேல் சபருகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நிலவி வரும் சீரற்ற காலநிலை எதிர்வரும் சில தினங்களுக்கும் தொடரும் என்று வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மேல் மற்றும் சபருகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னார் மற்றும் ஹம்மந்தொட்டை மாவட்டங்களிலும் வடமத்திய மாகாணங்களிலும் சிறிதள ளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் நிலவும் அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கண்டி கேகாலை ரத்தினபுரி கழுத்துறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலையினால் இதுவரை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்ட பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகமானோர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறித்த நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கெனங்கு மேல் மாகாணத்தில் ஆயிரத்து இருநூற்று ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்து நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் இருக்கும் இந்நாட்டு தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கான தேசிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கொள்கை ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பேங்க் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊடாகவே நாட்டிற்கு அதிக வருமானம் கிடைக்கின்றது இலங்கை மத்திய வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பெற்றுக் கொள்ளப்பட்ட ஆயிரத்து அறுநூற்று பத்து மில்லியன் டொலர் வருமானத்திற்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் ஆறு மாத காலப்பகுதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று மில்லியன் டொலர்களை வருமானமாக ஈட்டியுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அது எழுபத்து ஐந்து சதவீத வளர்ச்சியாகும் இவ்வருடத்தின் இறுதியில் ஆறாயிரத்து மில்லியன் டர்களை பெற்றுக் கொள்ள முடியும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட இலக்கான ஏழாயிரம் மில்லியன் டொலர் வருடாந்த வெளிநாட்டு வருமானம் என்ற இலக்கை இவ்வருட இறுதிக்குள் அடைந்துவிட முடியும் என்று நம்பிக்கை உள்ளது இவ்வருட இறுதிக்குள் நியூசிலாந்து சிங்கப்பூர் மோல்டா ராஜ்ஜியம் துருக்கி லக்ஸம்பர்க் சைப்ரஸ் பிலிப்பைன்ஸ் ருமேனியா மலேசியா மாலத்தீவு லெபனான் குவைத் ஓமான் கட்டார் இத்தாலி உள்ளிட்ட நாடுகளுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டத்தில் திட்டம் செய்வதற்கான அமைச்சரவை அனுமதி தற்போது கிடைத்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான செயல்களை தடுப்பதற்கான சட்டத்தை மேலும் பலப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் வெளிநாட்டு முகவர் நிலையங்களுக்கான அனுமதி வழங்கும் பொறிமுறையை சீரான முறையில் முன்னெடுக்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடுகளுக்கு செல்வோரின் குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்கும் திட்டம் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான வலுவூட்டல் திட்டங்கள் ஆகியவற்றையும் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விளான தேசிய கொள்கை ஒன்றை தேயாரிக்கவும் எதிர்பார்க்கக்கப்பட்டுள்ள தோடு. வெளினாட்டி வேலை வாய்ப்பு ஊக்குவிப்புத்திட்டங்களை யால்பாானத்திலும்ும் முன்னடுக்கவ்ுள்ளோ. உතුற ඇந்த பலாாත් සභව ரண்மாාවත වැඩසட்டහන කිය ඒ පලාත් සභවත් අපත් එකතු වෙලා ඒ පොහුණ වැඩසටහන් ද ஆராம்ப කරலாம் அ கிரியாத்மக்க்கலතිனா. முதுகின் செடில் குத்தி பத்து கடல் மைல் தோரம்ம் கடலில் படகினை எழுத்து பிரமசிவன் விமலன் என்பவர் சாதனைையை படைத்துள்ளார். குடத்தனை வடக்கு அன்னை வேளாங்கணி ஆலய திருநாளை முன்னிட்டு செல்வா விளையாட்டுக் கழகத்தின் ஆதரவுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதில் சாண்டோ வீரரான பிரமசிவன் விமலன் என்பவர் முதுகில் செடில் குத்தி பத்து கடல் மைல் தூரம் கடலில் படகினை இழுத்து சாதனை படைத்துள்ளார் வடக்கு கடற்கரையிலிருந்து சுப்பிரமடம் கடற்கரை வரையான சுமார் பத்து கடல் மைல் தூரத்திற்கே இவ்வாறு முதுகில் செடில் குத்தி படகு இழுத்து செல்லப்பட்டுள்ளது இத்துடன் ஆதவன் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்